மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போவது 2021 மார்ச்சி மாத ராசி பலன்கள். வரிசையில் விருச்சிகம் ராசிக்கான பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். உடன் பிறந்தவர்களுடனான உறவு சவால்கள் மிக்கதாகவே இருக்கும். அவர்களுடன் சில சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். என்றாலும் இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் நிலைமை ஓரளவு சீராகும். வீட்டில் இருந்து விருந்து விசேஷங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. உங்களில் சிலர் வீடு, மனை, பூமி போன்ற சொத்துக்களை வாங்குவீர்கள். நீங்கள் கடன் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அவை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இந்த நேரத்தில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசிக்காரர் கல்வியை பெறுவதற்கும் அறிவை பெறுவதற்கும் வரம்பற்ற தூண்டுதலை கொண்டுள்ளனர். இந்த விஷயத்தில் இந்த மார்ச் மாதம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் நல்லதாகவும் நிரூபிக்கப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த மாதத்தில் படிப்பில் நிறைய சாதிக்க முடியும். குடும்ப வாழ்க்கை அடிப்படையில் மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வசதியாகவே இருக்கும். உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டின் அதிபதியான குரு உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் இருப்பார். அதாவது இந்த நேரத்தில் உங்கள் உடன் பிறப்புகள் மற்றும் பெற்றோருடன் ஒரு அழகான பிணைப்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர் தங்கள் காதல் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டு அதிபதி சுக்கிரன் மாதத்தில் இரண்டாவது பாதியில் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பார். இது உங்கள் அன்பையும் உறவையும் ஆழப்படுத்தும். இதன் போது உங்கள் பிணைப்பு உச்சத்தில் இருக்கும் மற்றும் காதல் பற்றாக்குறையும் இருக்காது. பொருளாதார ரீதியாக மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டின் புதன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார். இது உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் என்று கூறுகிறது. இறுதியில் புதன் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் நுழைகிறது. இந்த முறை அனைத்து குடுக்கல் வாங்கல் மற்றும் உங்கள் கணக்குகளை தீர்ப்பதற்கும் ஏற்றதாகவே இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு மார்ச் மாதம் உங்கள் பணிகளை விட அன்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். உங்கள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் பக்குவ மனப்பான்மை உங்களை அன்பு மிக்கவராய் மாற்றும். குடும்ப நல்லுறவில் முன்னேற்றம் காணப்படும். மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கான நிதிநிலை பற்றி பார்க்கும்போது உங்கள் பண விஷயங்களில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அதிகமான பணத்தை செலவு செய்யவும் மாட்டீர்கள். கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டீர்கள். சமநிலை வகிப்பீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உங்கள் மனதில் காணப்படும் தைரியம் உங்களை சிறப்பு நிர்வகிக்க வகிக்கும். வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் பார்த்தால் பணியில் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் காணப்படும். நீங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தவறுகளை திருத்தி கொள்ளவும் நீங்கள் முனைவீர்கள். அதன் மூலம் நிலைமை சீராகும். எனவே நீங்கள் பொறுமையுடன் பணியாற்ற வேண்டும். தொழிலை பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தொழிலில் மிதமான வெற்றியை பெறுவீர்கள். தொழிலில் லாபம் காண நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் சுமூகமாக நடைபெறும். அதில் லாபம் காணவும் நீங்கள் கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும். நிலுவைத் தொகைகள் வருவதில் சில தாமதங்கள் ஏற்படும். சில போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதிலும் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீர்கள். தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். என்றாலும் உங்கள் தொழில் சம்பந்தமான பணிகளை விரைந்து முடிக்கும் மின்னணு சாதனங்கள் பழுது காரணமாக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரும். இது உங்கள் மனதில் பதட்டத்தை ஏற்படுத்தும். உங்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்ற நிலை இருக்கும். இதனால் நீங்கள் சிறப்புற செயலாற்ற இயலாத நிலை இருக்கும். என்றாலும் நீங்கள் இந்த நிலையை சமாளிப்பீர்கள். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இந்த மாத கடைசி பகுதியில் நீங்கள் உற்சாகமாக உணர்வீர்கள். என்றாலும் சிறு உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சத்தான ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள்.